ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக நம்ம நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற போது நம்மளுக்கு சிலப்போ மலப்பா போயிடும். ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. சிலப்போ நம்ம அதை செய்வோம், ஆனால் அது கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் ஆகிடும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது STAR, ஒரு 4-step process. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் S, ஸ்டாப். ஸோ நம்ம எதுவும் செஞ்சுட்டு இருக்கோம், இது கரெக்டாக செய்கிறோமா இல்லை நம்ம வந்து தவறாக செய்கிறோமா என்ன பார்க்கணுமோ நிறுத்தணும். நிறுத்திட்டு அதை நம்ம யோசிக்கிறது. ரெண்டாவது திங்க். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணினா மட்டும் போகாது, யோசிக்கணும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா, என்ன செய்யணும் அப்படிங்கிறது. மூணாவது ஏ, ஆக்ட். ஸோ நான் யோசிச்சிட்டேன், நான் யோசிச்சுட்டு சரி இதை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்துட்டேன், அந்த முடிவை எடுத்துட்டு அதில் நான் ஆக்ஷன் போடுறது தான் ஆக்ட். கடைசி ஆர், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், யோசிச்சுட்டேன், ஆக்டும் பண்ணிட்டேன், இப்போவும் நான் கரெக்டாக போகிறேனா அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாருமே காலையிலேருந்து ராத்திரி இந்த ஹோல் டே நடந்த ப்ராசஸை காலையிலையும் ஒரு வாட்டி யோசிச்சு அந்த ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கத்தோட நாள் நான் கரெக்டாக உபயோகப்படுத்தியிருக்கேனா, நான் செஞ்ச வேலை கரெக்டாக பண்ணியிருக்கேனாங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. STAR மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.